ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கவின் ராஜாங்கம் ஒரு சில பேருக்கு ஒரு சில ஆண்களுக்கு எத்தனையோ திருமணமாகாத வயசு பொண்ணுங்க இருக்கும்போது ஏன் திருமணமான பெண்களையே குறி வைக்கிறாங்க ஏன் அவங்களோடவே பேசணும் அவங்களையே காதலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படிங்கிற கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்க ஒரு இல்லத்தரசி அதற்கான பதிலை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் பெட்டராக இருக்கும் திருமணமான பெண்களோடு ஒரு உறவு வைப்பதும் நட்பு வைப்பதும் காதலிக்கிறது மாதிரி சொல்கிறதும் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசை ஈஸியாக இவங்க பக்கம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் ஏன்னா திருமணமாகாத பெண்களோட பேசுகிறதும் பழகிறதும் கட்டுப்பாடுகளோட பயம் இருக்கும் புதுசாக பேசும்போது பெண்கள் ரொம்ப பயப்படுவாங்க அவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு வழிக்கு கொண்டு வந்துட முடியாது ஆனால் திருமணமானவர்கள் மாணவர்கள் அப்படி இல்லை பக்குவப்பட்டவர்கள் தான் எல்லாத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சவங்க தான் இவங்க பேசுகிற விதம் பழகிற விதங்கள் ஓரளவுக்கு பிடிச்சு போகும்போது சரி ஒரு நட்பாக பழகினா தான் என்ன அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் பழக ஆரம்பிச்சிட்றாங்க சின்ன பழக்கமாகவோ நட்பாகவோ ஆரம்பிக்கிற விஷயம்தான் நாளைக்கு அது கள்ளக்காதலாக மாறி குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது இந்த ஆண்களும் அதுபோலத்தான் ஈஸியாக இருக்கும் அவங்களோட பேசுகிறது பழகுறது புரிஞ்சுக்குவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுற்றி விளைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆறுதல் கொடுத்துருவாங்க உடனே ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக வந்துடும் இப்படிப்பட்ட ஆண்களை ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க இப்படிப்பட்ட ஆண்களுக்கு திருமணமானவர்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இப்படி பல வசதிகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் சில ஆண்கள் திருமண மாணவர்களே குறி வச்சு காதலிக்கணும் பேசணும் பழகணும் அப்படின்னு பார்க்குறாங்க சில பேர் பொருளாதார ரீதியாக போது இப்படிப்பட்டவர்களுக்கு காசு பணம் கூட கொடுத்து உதவும் போது அவங்களுக்கு அது கூட ஒரு விதத்தில் வசதி தான் ஏமாத்துறதுக்கு ஸோ ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய ஆசைகளுக்கும் அவங்க ஒருத்தங்களை ஏமாற்றணும் சில விஷயங்களில் இவர்கள் நன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை மூவ் பண்ண முடியும் அணுக முடியும் சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் அணுக முடியும் அப்படின்னு சில ஆண்கள் நினைக்கிறது இந்த மாதிரி திருமணமான பெண்களை தான் நாளைக்கு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட அவங்களும் வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க மானம் போகும் கௌரவம் இல்லாமல் போயிடும் அசிங்கமாயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் வச்சு தான் நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாமே ஈக்குவல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நிலமை சில ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால மட்டுமே திருமணம் ஆன பெண்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்